அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். உத்வேகமூட்டும் ஊக்க உரையால் அனைவரையும் உயர்த்திய பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதியும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான பெரும் விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் இளைஞர்களை உத்வேகப்படுத்துவதில் வல்லவர். நீங்கள் மகத்தானவர்களாக ஆகி தேசத்தையும் மகத்தானதாக ஆக்குங்கள் என்பதே அவர் இளைஞர்களுக்கு தந்த அறிவுரை. 2006 August 28 பழங்குடி மாணவர்கள் குழு ஒன்றை அவர் சந்தித்தார். லீட் இந்தியா 2020 என்ற இயக்கத்தை ஒட்டி இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த சீதாராமபுரம் என்ற ஊரிலிருந்து 9வது வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவரும் அந்த குழுவில் இருந்தார். பார்வையற்றவரான அவர் பெயர் ஸ்ரீகாந்த் பல்லா. அப்துல் கலாம் அவர்கள் அனைவரையும் நோக்கி ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள்? அதற்கு ஸ்ரீகாந்த் பார்வையற்ற இந்திய ஜனாதிபதியாக ஆக விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். இதை கேட்ட கலாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பெரிய குறிக்கோளை லட்சியமாக கொள்ளுங்கள் என்று அடிக்கடி கூறும் அவர் அந்த மாணவரை வெகுவாக பாராட்டி லட்சியத்தை நோக்கி முன்னேற சொன்னார். 23 போது ஸ்ரீகாந்த் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 50 கோடி நிறுவனமான புலாண்ட் இண்டஸ்ட்ரீஸின் தலைமை பொறுப்பு அதிகாரியாக பதவியேற்றார். அங்கு இப்போது 150 பார்வையற்றோர் பணிபுரிகின்றனர். சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படாத பேக்கேஜிங் தயாரிப்புகளை 5 கிளை பிரிவுகளில் அவர்கள் தயார் செய்கின்றனர். அதன் வருடாந்திர விற்பனை 7 கோடியை தாண்டிவிட்டது. கலாம் அவர்களின் உத்வேக பேச்சு இப்படி ஆயிரக்கணக்கானோரை உயர்த்தியுள்ளது. மனிதநேயம் கொண்ட மாபெரும் விஞ்ஞானி அப்துல் கலாம். அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.